வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். இதை தாங்க நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம். இது கடைகளில் தான் வாங்கினோம், ஆன்லைன்லலாம் நான் வந்துட்டு வாங்கலை, கடைகளில் தான் வாங்கினேன். ஓகே, இதோட அமௌண்ட் பாருங்கள், எம்ஆர்பி ரேட்டு 240 ரூபா. இந்த அமௌண்ட் தான் கொடுத்து நாங்களும் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது என்னதுப்பா அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, மாவு சலிக்கிற சல்லடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. கண்டிப்பாக அந்த திருவிழா டைம்லலாம் வீடுகளில் அந்த அம்மாவாக இருக்கட்டும், நம்மளுடைய அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக தேடப்படக்கூடிய ஒன்று இதுதாங்க. இதில் அந்த பாக்ஸில் ஒரு பீஸ் தாங்க இருக்குது, அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு முழுவதும் வந்துட்டு எக்கு பயன்படுத்தி செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மூணு சல்லடை வந்து இருக்குங்க, மூணு சல்லடை இருக்குது. நீங்கள் கோதுமை மாவு மற்றும் அரிசி மாவு மற்றும் மைதா மாவு இதெல்லாம் வந்துட்டு சலிக்கிறதுக்கு பயன்படும். எதுக்கு நான் சலிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த அரிசி மாவு இதெல்லாம் வந்துட்டு முறுக்கு சுடுறதுக்காக வாங்கி வச்சுருப்பீங்க, பட் உங்களுக்கு அதுக்குண்டான டைம் கிடைக்காது முறுக்கு சுடுறதுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் புழு வண்டு இதெல்லாம் வந்துட்டு போயிடும், அதை வந்துட்டு சலிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாவு சலிக்கிற சல்லடை தேவைப்படும். இதில் வந்துட்டு சின்ன சின்ன அவங்களுடைய அட்ரஸ் மற்றும் பின்கோடோடு கொடுத்துருக்காங்க, ஒரு பீஸு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் சொன்னேன் இல்லையா, அதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குறைந்த இடம், அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய சின்ன வீடு கட்டி வச்சுருந்தாலும் இது வந்துட்டு ஒரு சின்ன போது இடம் இருந்தாலே போதும், அதில் வந்துட்டு வச்சிடலாங்க, ஈஸியாக வந்துட்டு பயன்படுத்த முடியும். உங்களுக்கு கைக்கு எந்த விதத்துலையும் வெயிட் கொடுக்கறது தெரியாது. கண்டிப்பாக மாவு வந்துட்டு சளிச்சு சாப்பிட்ணும், ஏன்னா பூச்சி வண்டு இந்த புழுவெலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வயிற்றுக்கு போயிட்டு நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனை கொடுக்கும். நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்மளோட உடலை வந்துட்டு சரி பண்ணணும். நம்ம என்ன வேணாலும் தாங்கிக்கலாம், பட் சின்ன குழந்தைங்க தாங்காது இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதுதாங்க அந்த எக்கால் பயன்படுத்தக்கூடிய அந்த கைப்பிடி மட்டும் இருக்குது. பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்ல ஒரு குவாலிட்டி தான். நான் வந்து வளைச்செலாம் பார்த்தேன், எந்த இதிலும் வளையில. நீங்கள் கண்டிப்பாக வளைச்சாகணும்னு ஏரியெலாம் நின்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வளைச்சிட்டு போயிடும், நெளிச்சிட்டு போயிடும், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்னது, ரெண்டு அடுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க, மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு. இது பிளாஸ்டிக்லையும் இருக்குது, பட் நாங்கள் வந்துட்டு இதில் தான் வாங்கினோம். பிளாஸ்டிக் அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கல, ஆன்லைன்லேயும் இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்படி தான் அந்த மாவு வந்து செழிப்பாங்க. இது வந்துட்டு அனைத்திலும் இருக்கக்கூடிய அந்த மூணு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசுங்க இது. இது ரெண்டுத்துக்கும் நடுநிலையில் திருக்கக்கூடிய அந்த ஒரு சல்லடை. இந்த மாதிரி மூணு சல்லடை வச்சு நம்மளுக்கு விட்டுட்ருக்காங்க. மாவு சலிக்கிற சல்லடை கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுடைய அக்கா இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து வாங்கி கொடுக்கணும். அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விதத்துலேயும் உங்களுக்கு பொருள் சேரும். நீ உங்களோட வீட்டுக்கு வாங்குறது அப்படின்னாலும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் வேணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டீஸில் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியும். இந்த மாதிரி எந்த வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதுக்குண்டான வீடியோவை ரெடி பண்ணுறேன். நன்றி.